நான் உங்களுக்கு வந்து அஞ்சஞ்சு சம்மா தான் எடுத்து வீடியோஸ் வந்து போடுறதுனால பார்ட் பார்ட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் எப்போ வருது அப்படின்னு எதுவுமே கண்டினியூஸாக வராது, கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். நீங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா லிங்க் அனுப்பிட்டுருக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்தோடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் அப்படியே வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் சீக்கிரம் உடனே உடனே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போது அந்த பயிற்சியில் எட்டாவது கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. எனக்கு எப்பவுமே டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் தான் நான் ஃபார்முலா படித்து வச்சுருக்கேன், 1 வருஷத்துக்கு படிக்க. ஸோ நம்ம ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணுங்க, நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு போட்டுடலாம். எனக்கு இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கொடுத்துருக்கேன். எனக்கு தனி வட்டி ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் என்னது, எஸ்ஏ ஈக்குவல் டு PNR/100. டக்கு டக்குன்னு அந்த பிங்கிற இடத்துல 5000 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு 1 இயர் தான், ஏன்னா ஓராண்டுக்கு அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2/100 அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 கிடச்சிருச்சு. அடுத்தது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரையாண்டுக்கு என்னுடைய மொத்த தொகையோட ஃபார்முலா என்னது, A=P×1+R/200^2n. ஸோ அதை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 5000 × என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 அப்படிங்கிறதுனால எனக்கு என்னென்னு வரும், 202/200, 2 தடவை, ஏன்னா 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2×1 வந்து எனக்கு 2 தான் வரும், அதனால் நான் 2 போட்டுக்கிறேன், 2 தடவை போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதை அடித்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 5100.5 அப்படின்னு கிடைக்கும். நம்ம இப்போ கிடைச்சது மொத்த தொகை தான். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தொகையிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்க மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து, அதை அசலை வந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் கழிக்கும் போது 100.5 அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஆனால் இது வந்து எனக்கு ஆன்சர் இல்லை, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னது, 100.5 100 நான் கழித்தேன் அப்படின்னா எனக்கு 0.5 கிடைக்குது. இதுதான் அந்த 1 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம். அவ்வளோதான், நம்ம டக்குனு ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா போட்டு அடித்து அந்த அடிக்கிறத மட்டும் தான், அடிக்கிறது பெருக்கிறத பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நம்ம முந்தின சமில் 1 வருஷத்துக்கு இடையே உள்ள கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் பார்த்தோம். இப்போ 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 9வது கொஸ்டின், ₹8000 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எனக்கு கொடுத்துட்டாங்க, ₹20 அப்படின்னா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா வந்து எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8000 கொடுத்துட்டாங்க. என்னுடைய நம்பர் ஆஃப் இயர் அது என்னது, 2 வருஷம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்னுடைய SI-C அப்படிங்கிறது எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 20 ரூபாங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. நமக்கு 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்னது, டிஃப்ரென்ஸ் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR²/100² அப்படியே 2 வருஷம் இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். போட்டு எனக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, 20 ரூபா. என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 8000 ரூபா இன்ட்டு R². எனக்கு தெரியாத நான் R²னு வச்சுக்கிறேன். ÷100 2 தடவை போட்டிருக்கேன், 100×100 போட்டிருக்கேன். இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R²=25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 25 அப்படிங்கிறது ரூட் எடுத்தோம், இங்கே ஸ்கொயருக்கு இருந்தாலும் ரூட் எடுத்தினா என்னென்னு கிடைக்கும், 5×5 25. அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5% கிடைச்சிரும். அவ்வளோதான். இப்போது 10வது சம் பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து 8வது சம்மில் 1 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் பார்த்தோம். 9வது சம்மில் 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் பார்க்குறோம். இப்போ 3 வருஷத்துக்கானதை கேட்டிருக்காங்க. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1134 அசலை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 15%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷங்கிறது கொடுத்துட்டாங்க. அந்த 3 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் எனக்கு 1134 கொடுத்து என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னுடைய அசல் என்ன அப்படிங்கிறத எனக்கு கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், 3 வருஷத்துக்கானது P×R/100
ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து ரெண்டு வருஷத்துக்கானது பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கூட வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒரே ஃபார்மட் தான். டி ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர். இது எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ வந்து த்ரீ, த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறுன்னு தான் வரப்போகுது. போட்டு இங்கே இருக்கிற ஹண்ட்ரட் ஸ்கொயரையும் இந்த ஒரு ஹண்ட்ரடையும் எடுத்துட்டா ஹண்ட்ரட் கியூப்னு மாறிடும். அதனால இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து நம்ம அகாடமியில் உள்ளதுலேருந்தே சொல்லி கொடுத்தது. ஸோ பிஆர் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் கியூப். அந்த ஃபார்முலாவுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்னுடைய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஈக்குவல் டு பி இன்ட்டு பி. அதுக்கப்புறம் என்னுடைய ஆர் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ, பதினஞ்சு. ஸோ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு, ஏன்னா ரெண்டு தடவை கொடுத்துருக்கனால பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு. த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க, முந்நூறு ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளோ, முந்நூற்றி பதினஞ்சு. டிவைடட் பை மூணு தடவை நூறை போட்டுக்கிறோம், நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு அப்படின்னு போட்டுக்கிறோம். நீங்கள் அடித்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட அப்படியே டைரெக்டாக பி கிடச்சிரும். ஏன்னா இந்த பதினஞ்சு இதையும் அப்படியே டைரெக்டாகவே அடிச்சிக்கலாம். இந்த நூறெல்லாம் நம்ம அப்படியே பதினஞ்சு கூட அடிச்சுட்டு அப்படியே இந்த பதினஞ்சு இதையும் இங்கேயே அடிச்சிக்கலாம், இப்படி மாற்றிலாம் எடுத்துகிட்டு போகணும். அப்படியே டைரெக்டாக அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பி ஈக்குவல் டு பதினாறாயிரம் அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ கொல்குறி வகை வினாக்கள் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்கறதுல அந்த பதினொன்று அப்படின்னு பதினோராவசம், ஒரு அசலின் மீதான வட்டி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டிற்கு டேஷ் மாற்று காலங்கள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டான். இது நம்ம சிம்பிளாக நாமளே அப்படி எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், பன்னெண்டு மாதம், அதுக்கு வட்டி எப்படி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கேல்குலேட் பண்ணுறாங்களாமா, அப்போ என்ன வரும், அடித்தோன்னா நமக்கு அப்படியே ஆறுன்னு வந்துடும். ஆறு தான் நமக்கு ஆன்சர், அவ்வளோதான். பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு புக்கில் பன்னெண்டாவது சம், பத்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், அவங்களே கொடுத்துட்டாங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்படிங்கிறது. ரூபாய் நாலாயிரத்தி நானூறு ஆனது ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆக எடுத்துக்கொள்ளும் நேரம் டேஷ் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. ஆறு ஆறு மாதமாக, ஒரு வருஷமாக, ஒன்றரை வருஷமாக, ரெண்டு வருஷமாங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரியான கூட்டு வட்டி முறையில் நம்ம வந்து காசு வாங்குகிறோம். அதாவது எவ்வளோன்னா நாலாயிரத்தி நானூறுரூவா வாங்குகிறேன், அதுக்கு எனக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து வட்டி வீதம்னு சொல்கிறாங்க. கடைசியில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறேன் அப்படின்னா வட்டி என்னுடைய அசல் எல்லாத்தையும் சேர்த்து நான் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா கட்டுறேன். அப்போது எத்தனை வருஷத்துக்கு வந்து நம்ம அந்த வட்டி வந்து கட்டியிருப்பேன், அதை அந்த வட்டி கட்டியிருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபார்முலா போட்டோம்னா அப்படியே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எனக்கு கொடுத்துருக்கறதுலாம் என்னது, என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, நாலாயிரத்தி நானூறுரூவா. அதுக்கு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, வட்டி எவ்வளோ, பத்து பர்சன்டேஜ். அது எவ்வளோ அவ்வளோவா மாறுதாமா, மாறுது அப்படிங்கிறது எனக்கு என்னது அமௌண்ட்டு, அதே என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட்டும் அந்த வட்டியும் எனக்கு சேர்த்து பத்து பர்சன்ட், நாலாயிரத்தி நானூறுரூவாய்க்கு பத்து பர்சன்டேஜ் வட்டியும் சேர்த்து போட்டு அது எனக்கு நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக மாறுது. ஆனால் அப்போ அது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்க அப்படிங்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸை தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபார்முலா என்னது, அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது என்னோடய எனக்கு அமௌண்ட் ஃபார்முலா தான் தெரியும். அப்போது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என்கிறத எனக்கு ஃபார்முலா. ஏ எவ்வளோ, நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, நாலாயிரத்தி நானூறுரூவா. அப்படியே ஃபார்முலா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பத்து பத்து பர்சன்டேஜ். ஒன் ப்ளஸ் டென் டிவைடட் பை டூ ஹண்ட்ரட் ப்ராக்கெட் போட்டு டூ என்னா எனக்கு என்ன தெரியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதே இதை தான் இரநூத்தி பத்துன்னு மாறிடுமா, நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று ஈக்குவல் டு நாலாயிரத்தி நானூறு இன்ட்டு இதை அப்படி இது பண்ணுவோம், இரநூத்தி பத்து டிவைடட் பை இரநூறு அப்படிங்கிற மாதிரி மாறிடும் ஹோல் பவர் டூ என். இப்படி இருந்துச்சுனாலே நான் சொன்னேன் இல்லையா, இதை தனியாக கொண்டு வந்துருங்க, இதை தனியாக கொண்டு வந்துருங்க. இதை நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கண்டிப்பாக அது இந்த சைடில் கிடைக்கும். நமக்கு வந்து என் அப்படி தான் செம்மையே கொடுப்பாங்க, அப்படியே ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதால அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இருபத்தொன்று டிவைடட் பை இருபது. அப்போ நான் இதிலே எனக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறேன், கண்டிப்பாக இதுவும் என்னவாக இருக்கும், இருபத்தொன்று டிவைடட் பை இருபதாக தான் இருக்கணும். அப்போ நான் யோசிக்கிறேன் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா இது ரெண்டையும் அடிக்கலாம். அடிக்கும் போதே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா நானூற்றி நாற்பத்தொன்று டிவைடட் பை நானூறு அப்படிங்கிறது கிடச்சிருது. அப்போ நானூத்தி நானூறு அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக ஒரு கெஸ்ஸுக்கு வந்துடலாம், இருபதோட ஸ்கொயர் தான் நானூறு வந்துடும். ஏன்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ போட்டோன்னா நானூறு வந்துடும் தெரியுது. கண்டிப்பாக இங்கே இருபத்தொன்று இருக்கா, இந்த நானூற்றி நாற்பத்தொன்னுங்கிறது இருபத்தொன்று ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அப்படியே போட்டிருக்கேன், இதையும் இதையும் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிறத மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன், டூ ஈக்குவல் டு டூ என்னு கிடச்சிருது. இப்போ எனக்கு தேவையானது என்ன மட்டும்தான், அதனால் என்ன இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு டூ டிவைடட் பை டூன்னு போட்டுறேன். அந்த ரெண்டுக்கு ரெண்டு அப்படியே அடிச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்று கிடைக்கும். அப்போ வருஷம் எவ்வளோவா, ஒரு வருஷத்துக்கு நான் பத்து பர்சன்டேஜ் நாலாயிரத்தி நானூறுரூவாய்க்கு வட்டி கட்டினதுனால எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்குன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், இதுதான் நம்மளோட ஆன்சர், அவ்வளோதான்.
இப்ப 13வது சம். ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 16.23% வீதம் தேய்மானம் அடைகிறதாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேய்மானம், ஏற்கனவே தேய்மானம் தேய்கிறது குறைகிறது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ், அதாவது 100 கழிச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அடுத்தது 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு டேஷ் ஆக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு எவ்வளோனா 18,000 ரூபாயா, அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 16.23% கொடுத்துட்டாங்க. அதோடைய நம்பர் ஆஃப் இயரும் எனக்கு 2 வருஷம் அப்படிங்கிறதே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனுடைய மதிப்பு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட மதிப்பு, ஏன்னா எனக்கு மதிப்பு வந்து தேஞ்சிக்கிட்டே போகுது, அப்போ தேஞ்ச அப்புறம் எனக்கு அதோடைய மதிப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் எனக்கு க்வெஸ்சனில் கேட்குறாங்க. கண்டிப்பாக 18,000 கம்மியாக இருக்குங்கிறதையும் நமக்கு தெரியும். ஒரு ஆப்ஷனில் 18,000 கம்மியாக கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஒருவேளை மூணு பேனை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம கொடுத்துருக்கறது அப்படியே எழுதுவோம். முதல்ல இது எனது கலப்பு பின்னமாக இருக்குது, இந்த 16.23. அதை சாதாரண பின்னமாக மாற்றணும்னா 16.23 என்ன பண்ணிக்கலாம், அப்படியே 50, ஏன்னா 16×3 48 கிடைக்கும், ப்ளஸ் 2 சேர்த்துன்னா 50/3 கிடச்சிடும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே ஒரு 1 வேர்டில் வந்து தேய்மானத்தோட ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம். ஃபார்முலா என்ன பார்த்தோம், பிரின்சிபல் அமௌண்ட் × 1 − 6/100 அப்படின்னு பார்த்தோம்ல. என்ன தேய்மானம்னா அது வேற ஒன்றுமே மாறாது, அதே நம்மளுடைய இந்த 1 வருஷத்துக்கான ஃபார்முலா தான். அங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும், இங்கே தேய்மானம்ங்கிறதுனால மைனஸ்ன்னு இருக்கு, வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ அதை அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். 18,000, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50/3/100, வருஷம் 2 வருஷம் கொடுத்தனால 2ங்கிறத எழுதியாச்சு. இப்போ இந்த 50/3ங்கிறத என்ன சொன்னால், ஏற்கனவே 3 இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றுமே கவலைப்பட வேணாம், அப்படியே அந்த 3 எடுத்து கீழே போட்டுருங்க, அவ்வளோதான். 300 ஆயிரும், 300 ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னவாயிரும், 300 − 50 250 ஆயிரும். இப்போ 250/300 × 2 250/300, நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும் அப்படின்னா 12,500 அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய தேய்மான மதிப்பு, அவ்வளோதான். இப்போ 14வது சம். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது ரூபாய் 2,662 தொகையாக ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான். ஆனால் என்னெல்லாம் டேட்டாஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க 10%னு கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க 3 இயர்ஸுங்கிறதையும் கொடுத்துட்டாங்க, தொகையாக ஆகும்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகைங்கிறது என்னது, ஏங்கிறது வந்து 2,662. அப்போ என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் தான் இப்போ நான் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நம்ம ஃபார்முலாவில் தெரிஞ்ச டேட்டாவை போட்டோம்னா தெரியாத டேட்டா அப்படியே கிடச்சிரும், அவ்வளோதான். A=P×1+R/100⁻ⁿ. ஏ எவ்வளோ, 2,662, பி தெரியாது அப்படியே வச்சுக்கிறேன், × 1+Rஓட வேல்யூ எவ்வளோ 10/300³, ஏன்னா நமக்கு என்னது எண்ணுங்கிறது 3 கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும், 110/100 கிடைக்குமா, இது இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து இன்ட்டு இந்த பி அப்படிங்கிறதும் வந்து இங்கே இருக்கும், P×100 × 110/100 3 போட்டுக்கிட்டேன். போட்டு நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா, அதான் சொல்லலை, இதையும் அப்படியே டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 0 அடிச்சுட்டு மேக்ஸிமம் இங்கே மேலே உள்ள 11 எல்லாம் நம்ம அடிச்சிட்டோனாலே 0 இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்படியே இந்த 11 அடிச்சுட்டு அப்படியே 0 கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு 2 கிடைக்கும். இங்கே இருக்கிற 10 எல்லாம் அப்படியே அந்த பக்கம் போகும்போது வகுத்தில் இருக்குது, எனக்கு அப்படியே பெருக்கலாம் மாறி எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிரும், 2,000 அப்படிங்கிறது கிடச்சிரும். எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் 0 வந்து கட் பண்ணாதீங்க, அதை அடிக்காமல் மற்ற நம்பரை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு பெருக்கும் போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து எப்படிலே பார்க்கும்போதே நமக்கு தெரியும் 11 அடி போதான்னு பாருங்கள். எப்போவுமே அடி போகிற மாதிரி தான் கொடுக்கவும் செஞ்சுருப்பாங்க. அதனால் இதை கொண்டு வந்து இங்கே அப்படி போட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப்லாம் இது பண்ணுறதுக்கு டைரெக்டாக இதை அப்படியே அடித்து அப்படியே 0 இங்கே 2 கிடச்சிருக்கு. அப்படியே இந்த 3 0 அப்படியே 3 0 போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். இப்போ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு 2,000 கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸசைஸோட கடைசி சம், 15வது சம். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1 ரூபாயாம், அப்போ அசலானது எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, 2 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம். நம்ம கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசத்தோட ஃபார்முலா நமக்கு தெரியும், D=PR²/100², அவ்வளோதான். அப்போ எனக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான் 2%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 2 இயர், ஆமாம், என்னது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டான்.
என்ன கேட்டிருக்கான், அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான் நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா, டி ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர். டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, ஒரு ரூபா. ஈக்குவல் டு பி தெரியாது, அப்போ பி இன்ட்டு ஆர் வந்து டூ இன்ட்டு டூ அப்படின்னு போட்டுக்கிட்டேன், டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டுக்கிறேன். அப்படியே அடிச்சு கொடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, பியோட வேல்யூ 2500 கிடைச்சிருது. அவ்வளோதான்.